Welcome back to online classes. Dear students, today I am going to discuss with the Transfer of Property Act 1872. சொத்து உரிமை மாற்று சட்டம் தமிழில் படிக்கலாம். சேலை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிளாஸில். ஸோ அந்த கண்டினியூஸ் வீடியோ தான் இப்போ பார்க்கும்போது. வாங்குபவர் விற்பவர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 55 நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, விற்பவர் வாங்குபவரும் உரிமைகளும் பொறுப்புகளும். விற்பவருக்கு உரிமைகளும் பொறுப்புகளும், வாங்குபவருக்கு உரிமைகளும் பொறுப்புகளும். அது மட்டும் இல்லாமல் விற்கும்போது விற்பதற்கு முன்னாடி என்ன, விற்றுட்ட பிறகு என்ன பொறுப்பு, எல்லாமே பார்க்குறோம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த சொத்து உரிமை மாற்று சட்டத்தில் 55வது பிரிவு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு அசையா சொத்தினை வாங்குபவர், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை யார் வந்து வாங்குகிறாங்களோ, பையரோ மற்றும் யார் சேல் பண்ணுறாங்களோ, செல்லர், அவங்களுடைய விற்பவரினுடைய உரிமைகளையும் பொறுப்பு பற்றி சொல்லுது. ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த செக்ஷன் வந்து, இந்த பிரிவு வந்து இயற்கை நீதியின் அடிப்படையில் அமைந்தது, நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரகாரம் தான் அமையுது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வாங்குபவர், அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பிரகாரம், யார் பையரோ யார் செல்லரோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சில உரிமைகளும் பொறுப்புகளையும் வந்து பாதுகாப்பதற்காக கடமைகளாக இது செக்ஷன் 55 மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது, சரியா? அப்போ இது வந்து என்னென்னா, இந்த விற்பனைக்கான ஒப்பந்தத்திற்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 55 வந்து சேல்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸு அதே மாதிரி பையருக்கும் சேம் செக்ஷன் தான், ஆனால் சப் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த 55வது பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, தரப்பினர்களிடையே மாறுபட்ட கருத்து இல்லை ஒப்பந்தம் இல்லாத போது மட்டும் இந்த செக்ஷன் 55 பொருந்தும். மாறுபட்ட கருத்துனா ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட் இல்லாமல் வேறு கான்ட்ரா இருந்துச்சுன்னா இது சூட்டபிள் வராது, சரியா? ரெண்டு பேரும் அக்ரி ஆகணும். நான் செல்லரு பையரு, செல்றதுக்கு யார் விற்கிறாரோ அவங்க பையர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் பாருங்கள், இந்த வாங்குபவரும் மற்றும் விற்பவனு வாங்குபவர் யார், அவர் பையர், விற்பவர் பேர் செல்லர், இவங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்ஸ் அண்டு லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டு பேருக்கும் சேம் செக்ஷன், செல்லருக்கும் பையருக்கும் அவங்களுடைய ரைட்ஸ் அண்டு பை டியூட்டிஸை பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க, விற்பனைக்கு முன், விற்பனைக்கு பின், பிஃபோர் சேல், ஆஃப்டர் சேல். பிஃபோர் சேல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, ஆஃப்டர் சேல் வந்து அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதான் கான்செப்ட். அப்போது பிஃபோர் சேலுக்கு செல்லருடைய ரைட்ஸ் லைபிலிட்டிஸ் என்ன, பையருடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன, ஓகே, விற்பவருடைய உரிமைகளும் கடமைகளும் என்னன்றது விற்பதற்கு முன்னாடி. அதே மாதிரி விற்பதற்கு முன்னு வாங்குபவருடைய உரிமைகளும் கடமைகளும், ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், பையருடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். புரிஞ்சதுங்கன்னா இந்த கான்செப்ட், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எப்போவுமே ஒரு விற்பனை வந்து விற்பனைக்கு முன்னு தான் நம்ம சொல்லுவோம். விற்பனைக்கு முன்னு அக்ரிமெண்ட் போடுவோம், அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விற்பனைக்கு முன் யார் யார் வருவா, கண்டிப்பாக செல்லரும் பையரும் வருவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உரிமைகள் கடமைகள் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாருங்கள், விற்பவரினுடைய பொறுப்புகள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். விற்பவர் செல்லருடைய பொறுப்புகள் என்ன, சொத்தில் ப்ராப்பர்ட்டியில் உரிமை மூலத்தின் உள்ள முக்கிய குறைபாடுகளை எடுத்து உரைக்க வேண்டும். ப்ராப்பர்ட்டியில் என்ன முக்கியமான ஒரு எரர் இருக்கோ அதை வந்து பையருக்கு சொல்லணுமா, செல்லர். அது செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1A பிரகாரம் சொல்லுது. ரெண்டாவது வந்து அந்த உரிமை ஆவணங்களை பார்வைக்கு கொண்டு வரணும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து செல்லர் என்ன பண்ணும், பையர்கிட்ட காட்டணும். அது செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1B சொல்லுது. இதெல்லாம் வந்து கடமை, விற்பவருடைய கடமை, செல்லருடைய லைபிலிட்டிஸ். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட்னா, சொத்து அல்லது உரிமை மூலத்தை பற்றி கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை அளிக்கணுமா. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாரு பையர் அப்படின்னா, பையர் கேட்குற கேள்விகளுக்கு செல்லர் வந்து ஆன்சர் சொல்லணும். அதுவும் ஒரு பொறுப்பு அப்படின்னா லைபிலிட்டிஸ் யாருக்கு, செல்லருக்கு. இப்போ நான் செல்லர் தான் சொல்லிகிட்ருக்கேன், செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1C பிரகாரம்.
நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாற்று அளிப்பு ஆவணத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்டை செயல்படுத்த தரணும். செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் டி, சொத்தினை பாதுகாத்தல் அடுத்த பாயிண்ட்டு. அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன் சார் ப்ரொடெக்ட் பண்ணணும், வாங்குறாரு வாங்குறதுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னாவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற வரையும் அக்ரிமெண்ட் போட்ட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும், வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, இல்லை அழிவிலிருந்து பாதுகாக்கணும். அது செல்லருடைய லைபிலிட்டி. செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் சி. ஓகே சரி, இது ஏதாவது வரி ஏதாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸ் ஏதாவது கட்டணும், ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடியே செலுத்திடணும். ஓகேவா, ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்ட உடனே வாங்குவதற்கு முன்னாடியே இவர் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சிடணும், யார் செல்லர், இதெல்லாம் செல்லருடைய லயபிலிட்டி பொறுப்பு. சரி, பையருடைய லயபிலிட்டிஸ்ன்னு பார்க்கலாம். இதெல்லாமே நான் சொல்கிறது சேல்ஸ்க்கு முன்னாடி, விற்பனைக்கு முன்னாடி. பையருடைய ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். அவர் என்ன பண்ணுவார், சொத்தின் மதிப்பு வந்து பெருமளவு அதிகரிக்க செய்யும் உண்மைகளை வெளியிடணும். இப்போது செல்லருடைய ப்ராப்பர்ட்டி வந்து அது ஒர்த்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது லேட்டஸ்ட்டாக, அக்கேஷேஷனோ வேறு ஏதோ வந்து நிறைய ஒரு பெரிய ஒரு சினிமா தேட்டர், பெரிய ஃபங்க்ஷன் ஹால், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வருது, அதனால் ப்ராப்பர்ட்டியுடைய ஒர்த்து வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. அதை கண்டிப்பாக பையருக்கு தெரிஞ்சிருந்தால் அதை சொல்லணும், தெரியலனா சொல்ல வேண்டியதில்லை, தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லணும், யாருக்கு, செல்லர்கிட்ட சொல்லணும். இது ஒரு கடமை, அது வந்து செக்ஷன் 55 சப் கிளாஸ் 5 சப் கிளாஸ் ஏல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, பையருடைய ரைஸ்னால் அந்த விலையை வந்து செலுத்தணும். ஏன்னா ஃபஸ்ட் அட்வான்ஸாக என்னன்றது கொடுக்கணும் இல்லையா, விற்பனைக்கு முன்னாடியே ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்தான் அவர் வாங்குறாருன்னு தெரியும். ஸோ அதுதான் அந்த ப்ரைஸை வந்து அவர் வந்து கொடுக்கணும், யாருக்கிட்ட, செல்லர்கிட்ட. அது செக்ஷன் 55 சப் கிளாஸ் 5 சப் கிளாஸ் பி. சரிங்க, இது ரெண்டும் செல்லரும் பையருடைய லயபிலிட்டிஸ் பார்த்தோம் பிஃபோர் சேல். இவங்க ரெண்டு பேருடைய ரைட்ஸை வர பார்க்கணும் பிஃபோர் சேலுக்கு. ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த செல்லருடைய ரைட்ஸ் பார்த்திங்கன்னா வாடகை மற்றும் வருமானங்களை அவர் பெறலாம். செக்ஷன் 55 சப் கிளாஸ் 4 சப் கிளாஸ் ஏ. பிஃபோர் சேல் அக்ரிமெண்ட் மட்டும் தான் போடுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இன்கம் சோர்ஸ் வரும், ரெண்ட் எதாவது வரும், எது வந்தாலுமே இந்த செல்லர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அக்ரிமெண்ட் போட்டால் கூட அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரையும் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போது செக்ஷன்ஸ் 55 சப் கிளாஸ் 4 சப் கிளாஸ் ஏ சொல்கிறாங்க. சரிங்க, இவர் வாங்குபவருடைய ரைட்ஸ் என்னன்னு சொல்லலையே, வாங்குபவருடைய ரைட்ஸ் என்னென்னா ஏற்கனவே செலுத்திய வாங்கு பணத்திற்கு பொருட்பினை பொறுப்பு. செக்ஷன் 55 சப் கிளாஸ் 6 சப் கிளாஸ் பி. ஏற்கனவே அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பார், அந்த பேமெண்ட்டுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு பொறுப்பு. ஓகே, பொருட்பிணைப்பு பொறுப்பு, சார்ஜஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சார்ஜஸ் என்னன்றது அவர் கொடுக்கணும், செல்லர் கொடுக்கணும். அது செக்ஷன் 55 சப் கிளாஸ் 6 சப் கிளாஸ் பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்க, பிஃபோர் சேல் பார்த்துட்டோம். சரி, இப்போது ஆஃப்டர் சேலுக்கு வருவோம். ஓகே, ஆஃப்டர் சேலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல். கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல்ஸு செல்லருடைய பொறுப்பு என்ன, அதே மாதிரி தான் பொறுப்பு பார்க்கணும், ரைட்ஸை பார்க்கணும். ஓகே, ஆஃப்டர் சேல்ஸ்க்கு பிறகு விற்பவருடைய பொறுப்புகள் லயபிலிட்டிஸ். செல்லருடைய லயபிலிட்டிஸ்னா சொத்தின் சுவாதீனத்தை கொடுக்கணும். செக்ஷன் 55 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் எஃப் அப்படின்னா என்னங்க, ப்ராப்பர்ட்டியுடைய ஃபுல் பொசஷனை வந்து பையர்கிட்ட கொடுத்துடணும், எதுவுமே இவர் வச்சுக்கூடாது செல்லர். சரியா, ரெண்டாவது பாயிண்ட்டுன்னா, அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 55 சப் கிளாஸ் 2 பிரகாரம் உரிமை மூலத்திற்கான உட்கடை உடன்பாடு, அந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்ஸு அதுக்கான ஒரிஜினல்க்கான ஒரு இன்டர்னல் அக்ரிமெண்ட் எது என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொடுத்துடணும். 55 சப் கிளாஸ் 2 தேர்ட் பாயிண்ட்டு, அந்த விலையை பெறும்போது உரிமை மூல ஆவணங்களை ஒப்படைக்கணும். பையர் வந்து அமௌண்ட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணுறாரு செல்லர்கிட்ட, செட்டில் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டு
எல்லா டாக்குமெண்ட்டும் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட கொடுத்துடணும். இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் லைபிலிட்டி ஆஃப் தி செல்லர். எப்போ? ஆஃப்டர் சேல்ஸ். சேல்ஸ் முடிஞ்சுனா கண்டிப்பாக அதுக்கிட்ட கொடுங்க, சரிங்களா? சரி, பையருடைய பொறுப்புகள் என்னங்க? இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் சொத்திற்கான இழப்பை இயக்கணும். அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அதை இவர் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டாரு ப்ராப்பர்ட்டியை, இவர் மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு, அது போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. இவர் பேரில் நேம்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட பிறகு இவர் தான் அதுக்கு இழப்பு எதுவாக இருந்தாலும் இவர் தான் பார்த்துக்கணும். இதுக்கு செக்ஷன் 55 சப்கிளாஸ் 5 சப்கிளாஸ் சி. சரிங்க, வில்லங்கம் வரி போன்றவற்றை செலுத்தணும். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு ஏதாவது என்கும்பரன்ஸு வருது, டிஸ்பியூட் வருது, அதுக்கப்புறம் டேக்ஸ் ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த பையர் தான் கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்ட பிறகு. செக்ஷன் 55 சப்ளாஸ் 5 சப்ளாஸ் டி. சரி, இந்த ரெண்டு பேருக்குள்ள சேல்ஸ் ஆகிட்ட பிறகு, ஆஃப்டர் சேல்ஸ் ஆகிட்ட பிறகு விற்பனைக்கு பின்னு ரைட்ஸ் வேணும்ல ரெண்டு பேர் தான். பொறுப்பு தான் பார்த்தோம், லைபிலிட்டிஸ் பார்த்துட்டோம், இப்போ ரைட்ஸ். விற்றவரின் உரிமை, செல்லருடைய ரைட்ஸ் என்னென்னா, சாரி, செலுத்தப்படாத விலைக்கான பொறுப்பணைப்பு, பொருட்பிணை பொறுப்பு. செலுத்தப்படாத விலைக்கான பொருட்பிணை பிணைப்பு, செக்ஷன் 55 சப்கிளாஸ் 4 சப்கிளாஸ் பி. அப்படின்னா என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு, ஓகேங்களா, அமௌண்ட் கொடுக்கணும், அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது பையரு. அப்போ என்ன பாரு, டாக்குமெண்ட்டை கொடுக்காமல் அப்படியே வச்சுட்டு எவ்வளோ நாள் தரலையோ அவ்வளோ நாளுக்கு சார்ஜஸ் வாங்கிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு பையர்கிட்ட. அந்தளவுக்கு இவருக்கு செல்லருக்கு உரிமை இருக்குது. சரி, பையருடைய ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் உயர்வின் அனுகூலத்தை பெறாரு. அந்த டைமில் ரிசீவ் ஆகிட்டுறாரு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவருக்கு தானே என்ஜாய் பண்ணுறதுக்கு, அவருக்கு தான் இது அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு செல்லருக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஓகேங்களா. பையர் கம்ப்ளீஷன் த செக்ஷன் 55 சப்ளாஸ் 6 சப்ளாஸ் ஏ பற்றி கிளியராக சொல்கிறாங்க, ஓகேங்க. இதுதாங்க வந்து அவுட்லைன் ஆஃப் தி செக்ஷனோட நம்ம பார்த்தோம். பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல், விற்பனைக்கு முன்னு விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் பார்த்துட்டோம். விற்ற பின், ஆஃப்டர் சேல்ஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் தி சேல்ஸ், விற்பனைக்கு பின் இந்த விற்பவருடையும் வாங்குபவருடைய பொறுப்புகளும் மற்றும் உரிமைகளும் பார்த்தோம். ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ கிளாஸில், சரிங்களா. இது வந்து செக்ஷன் மெமரி பண்ணுறதுக்கும் ரெண்டுமே என்னென்ன வேரி இருக்கிறதுக்காக இந்த வீடியோ கிளாஸு. இதை பேஸ் பண்ணி விற்பனைக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளாஸ், விற்பனைக்கு பின் ஒரு வீடியோ கிளாஸ். அதை பார்த்தோம்னா செக்ஷனோட எலாபரேட் ஸ்டடியாக படிக்கும்போது இந்த சேலை பற்றி உங்களுக்கு கிளியராக புரியும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரைட்ஸ்ன்றது டீட்டெயில் ஸ்டடியாக நம்ம படிக்கலாம், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.